எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அடுத்த ஹெட் கோச் யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ராகுல் டிராவிட்க்கு இந்த டி20 வேர்ல்டு கப் 2024 பதவிக்காலம் முடிய போது, அதுக்கப்புறமா ஹெட் கோச்சுக்கான தேடுதல் வேட்டி நடக்கும். இப்போ அந்த ஹெட் கோச்சுக்கான இன்டர்வியூ அப்ளிகேஷன்லாம் போட்டாங்களே, அதோடைய டெட்லைனும் முடிஞ்சிருச்சு. யார் அப்ளை பண்ணியிருக்கா, யார் அப்ளை பண்ணல அப்படின்னு கன்ஃபார்மாக தெரில. இதில் இந்த கண்டென்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் கம்பீர், விவேஸ் லக்ஷ்மன், ரிக்கி பாண்டிங், ஜஸ்டின் லேங்கர், ஸ்டீஃபன் டம்மிக்கோட பேரில் அடிபட்டுச்சு. ஆனால் எதுவுமே இன்னும் உறுதியாகவே இல்லை. இதில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்தியாவுடைய ஹெட் கோச்சாக அடுத்ததாக கன்ஃபார்மாக இந்தியாவை சேர்ந்தவர் தான் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது தெரியுது. ஏன்னா ஃபாரின் கோச் வந்தால் அதில் சில காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. இப்போது எதுக்கு ஃபாரின் கோச் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருவேளை ஸ்டீஃபன் டம்மிக்கோ உள்ளே வரான்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சிஎஸ்கேவோட நல்ல அசோசியேஷனாக இருக்கார். அப்படி வந்தால் அவர் சிஎஸ்கேவுடைய அந்த கோச்சிங் பதவியிலேருந்து விலகி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபாரின் கோச் வந்தால் அவங்க வந்து ஒரு த்ரூ அவுட் இந்தியா டீம் கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அதனால் இப்போதைக்கு அதனால் பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் மட்டுமே இந்தியாவுடைய அடுத்த ஹெட் கோச்சாக உள்ளே வரதுக்குனா வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அதனால் ஜஸ்டின் லேங்கரோ, ரிக்கி பாயிண்டிங்கோ, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோ வேறு யாரும் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு ஃபாரின் கோச் வந்தால் இப்போதைக்கு அது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மத்தியில் எந்தளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும், அந்த கம்யூனிகேஷன் எந்தளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் ஒருவேளை இந்தியாவை சேர்ந்தவர் யாராவது கோச்சாக வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அது இந்தியன் டீமுக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இந்தியன் கோச் வந்து இந்தியன் டீமுக்கு விளையாண்டுருப்பாரு, டொமஸ்டிக் லெவலில் விளையாண்டுருப்பாரு. ஸோ இந்தியாவுடைய செட்டப் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவுடைய டொமஸ்டிக் லெவல் செட்டப் தெரிஞ்சிருக்கும், அது வந்து உதவலாம். ஒருவேளை ஃபாரின் கோச் வந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். ஏன்னா கிரெக் சாப்பிள் இதே மாதிரி தான் 2007 ஓடி வேர்ல்டு கப் சமயத்தில் வந்தார், டோட்டலாக இந்தியன் டீமுக்கு அவருக்கும் ஒர்க் அவுட் ஆகலை, என்ன நடந்ததுன்னு நமக்கே தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்தியன் டீமால் எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியலல்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு 3 ஐசிசி டோர்னமெண்ட்டாக முக்கியமாக ஜெயித்தாங்க, 2007 T20 வேர்ல்டு கப். அதில் வந்து இந்தியன் டீமுக்கு எந்த ஒரு கோச்சுமே இல்லை, லால்சந்த் ராஜ்புட் மட்டும் தான் வந்து ஒரு இடைக்கால கோச்சாக இருந்தார், அவர் கூட ஒரு ஃபுல் டைம் கோச் அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது. அப்புறமா 2011 ஓடி வேர்ல்டு கப், அதில் இந்தியன் டீமுடைய கோச்சாக இருந்தவர் கேரி கிறிஸ்டன், அவர் ஒரு ஃபாரினர் ஓகேவா. அப்புறமா 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுலேயுமே இந்தியா ஜெயித்தாங்க, அந்த இந்தியன் டீமுடைய கோச்சாக இருந்தவர் டென்சல் ஃப்ளெச்சர், அவரும் ஃபாரின் கோச் தான். ஸோ இப்படி ஃபாரின் கோச்சும் இந்தியன் டீமுக்கு உதவியிருக்காங்க. ஐசிசி கோப்பையை ஜெயிச்சு கொடுத்த பங்கு வந்து 2 ஃபாரின் கோச்சஸ்க்கு இருக்குது, மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா இவ்வளோ வருஷமாக ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்காமல் இருக்கோம்ல இந்தியா, அது ஃபாரின் கோச் வந்தால் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்தியாவை சேர்ந்தவர் உள்ளே வந்தால் யார் கோச்சாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற கேள்வி இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் வைக்கப்படுது, ஒன்று விவேஸ் லக்ஷ்மன், இன்னொருத்தவர் கௌதம் கம்பீர். விவேஸ் லக்ஷ்மனை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் என்சிஏல ஹெட்டாக இருக்கார், அவர் இந்த பதவிக்கு ஆசைப்படுவாரா அப்படின்னு நமக்கு தெரில, அது இன்னும் கன்ஃபார்மும் ஆகலை, பேச்சு தான் அடிபடுது. ஆனால் சில பல செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா விவேஸ் லக்ஷ்மனுக்கு இந்த பதவி மேலே அந்தளவுக்குலாம் விருப்பம் இல்லை, ஏன்னா இந்தியன் டீம் கூட த்ரூவாக ட்ராவல் பண்ணி ஆகணும், அதனால் விவேஸ் லக்ஷ்மன் இந்த பதவி ஏற்றுப்பாரா அப்படின்னு அவருக்கும் தெரில. ஸோ அப்படி பார்த்தா ஒரே ஆப்ஷன் கௌதம் கம்பீர் தான். சரி, இப்போ கௌதம் கம்பீர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்குமாண்ணா, எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த மென்டர்ஷிப் டேலண்ட் இருக்குல்ல, அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐபிஎல்ல கடந்த 3 வருஷமாக மென்டர்ஷிப்லாம் பண்ணிட்டு இருந்தார், 2 வருஷம் எல்எஸ்ஜியோடைய மென்டராக இருந்தார், அப்போ அந்த டீம் பிளே ஆஃப்லாம் போச்சு, சம ரெக்கார்டு. இப்போ கேகேஆருடைய மென்டராக வர்றாரு, கப்படிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து கௌதம் கம்பீருக்கு இருக்குது. சரி, அடுத்து ஒரு முக்கியமான காரணம் ஏன் கௌதம் கம்பீருடைய கோச்சிங் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அவர் வந்து இந்த டொமஸ்டிக் பிளேஸ்க்கு நிறைய வாய்ப்பு தருவார். அவருக்கு தெரியும் எந்தெந்த பிளேயர்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படி டேலண்ட்டை எடுக்கிறது அப்படி அவருக்கு தெரியும். உதாரணத்துக்கு அவர் மென்டராக இருக்கும்போதும் சரி, கேப்டனாக இருக்கும்போதும் சரி, அவர் வந்து இந்த மாதிரி டேலண்ட்லாம் பிக் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய டேலண்ட்ஸ்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதன் காரணமாகவே அது இந்தியன் டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், புது புது டேலண்ட் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மேன் மேனேஜ்மெண்ட். அவர் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு, என்ன தான் அவர் கோச் ஆனாலும் இல்லை மென்டர் ஆனாலும் பிளேயர்ஸ்க்கெலாம் போய் ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டார், அது வந்து அவர் ஏற்கனவே நிறைய விஷயத்தில் சொல்லிட்டார். ஸோ அவருக்கு வந்து புரியும், இவர் கோச்சிங்னா வந்து போய் ட்ரைனிங்லாம் தர்றது கிடையாது, மைண்ட் லெவலில் அந்த பிளேயரை ப்ரிப்பேர் பண்ணுவார், டேலண்ட்டை வந்து கண்டுபிடிப்பார், எந்த பிளேயருக்கு எந்த ரோல் கொடுக்கணும், யார் ஃபினிஷர், யார் கரெக்டான விக்கெட் கீப்பர் பேட்டர், இந்த மாதிரியான ரோல் வந்து அவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவார். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கௌதம் கம்பீர்கிட்ட இருக்குது, அது வந்து எல்எஸ்ஜியிலும் கேகேஆர்லையும் ப்ரூவ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்க, எதுவாக இருந்தாலும் சரி டீம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கௌதம் கம்பீரோட மனநிலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2011 ஓடிய வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அது டீம் ஒர்க் தான்.
நம்ம தோனி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து தான் அதை வின் பண்ணாங்க. கௌதம் கம்பீரோட பார்ட் ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி தோனியுடைய அந்த இன்னிங்ஸும் ரொம்ப முக்கியம், அந்த ஜஹீர்கானுடைய பவுலிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி பல முக்கியமான ஃபேக்டர்லாம் இந்தியன் டீமோட வெற்றிக்கு காரணமாயிடுச்சு. அதை தான் கௌதம் கம்பீர் சொல்லுவார், டீமாக பாருங்க, ஒரு தனி மனிதனோட இது மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு. ஸோ அது வந்து லாஜிக்கான ஒரு விஷயம்தான். ஸோ எதுவாக இருந்தாலும் அது டீமுக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிப்பார். ஸோ ஒருவேளை ஒரு கோச்சாக வந்தால் பல முக்கியமான விஷயங்கள்லாம் எடுக்கப்பட வேண்டியதாக இருக்கும், டீமுக்கு எது தேவையோ அது மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து இந்தியாவுடைய சீனியர் பிளேயர்ஸ்க்கு பேக் ஃபயர் ஆகவும் ஆகலாம், இல்லைனா அது ஒர்க் அவுட்டும் ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கௌதம் கம்பீர் கோச்சாக வந்தால் ஒர்க் அவுட் ஆகும். சரி, என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கௌதம் கம்பீர் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவர் வருவார் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த மென்டாரை நம்ம கேகேஆர் மேனேஜ்மெண்ட் விடுவாங்களான்ற ஒரு கேள்வி. ஏன்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா, ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறமா அவங்க கப்படிச்சிருக்காங்க, அதுக்கு கௌதம் கம்பீரோடைய மென்டர்ஷிப் ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயரை அவங்க விடுவாங்களான்ற கேள்வி. ஸோ இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்தியன் டீமுடைய கோச்சாக இருக்கணும்னா எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. ஸோ கௌதம் கம்பீருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி அங்கே இருக்குது, ஒரு நல்ல சேலரியோடு இருக்குது, அதுவும் ரொம்ப டைம் ஸ்பேனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பயணம் மேற்கொள்ளணும், இந்தியன் டீமுடைய ட்ராவல் ஆகணும். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்க போகுது நமக்கு தெரில. ஸோ இப்போ இந்தியாவுடைய அடுத்த ஹெட் கோச் யாருன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதில் யார் ஃபிட் ஆவார், ராகுல் டிராவிடே மறுபடியும் வருவாரா, இல்லை ராகுல் டிராவிடுக்கு அப்புறமா கௌதம் கம்பீர் வரலாமா, விவிஎஸ் லக்ஷ்மண் வரலாமா, இல்லை வேற எந்த ஆள் வந்து இந்தியன் டீமுடைய ஹெட் கோச்சாக வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம். சார் ரிஷப் பாய் பீச்சே சார் யா பாத்தே கே பாத்தே சார் யா 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 பாத்தே ச